ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. நம்ம கோயிலெலாம் பிரசாதமாக புளியோதரை சாப்பிட்ருப்போம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த புளியோதரையை நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ புளியோதரை செய்கிறதுக்கு தேவையான மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, கால் டீஸ்பூன் வெந்தயம், ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், ஒரு ஸ்பூன் மல்லி, நாலஞ்சு காஞ்ச வரமிளகாய், அது கூட அரை ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ வச்சுக்கலாம். அது கூட ரெண்டு எலுமிச்சப்பழம் சைஸு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம புளி காய்ச்சல் காய்ச்சி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஊற வச்சுருந்த புளியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து சுண்டி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இது கொதிக்கிற டைமில் நம்ம சைட் பை சைடு இதுக்கு தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போதுமே புளியோதரைக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் அதோடய டேஸ்ட்டை வந்து அதிகரித்து கொடுக்கும். அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலப்பருப்பை சேர்த்துருக்கேன். கடலப்பருப்பு வந்து நல்லா வறுபட்டதும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் வந்தோடனே நம்ம வந்து கடலப்பருப்பை எடுத்துடலாம். இது வந்து கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி தான் மிச்ச எல்லா பொருட்களும் ஜஸ்ட்டு நம்ம வறுக்கும் போது வாசம் வந்தால் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு நல்லா வறுபட்டு நல்லா வாசம் வருது, இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லியை சேர்த்துக்கோங்க. மல்லியையும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச வரமிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபடும் போது உங்களுக்கு நல்லா ஸ்மெல் வந்தோன்னா இதை எடுத்துடலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. மிளகு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா வறுபட்டு உங்களுக்கு வாசம் வந்தோன்னா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். அரைக்கும் போது ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்மளோட புளிக்கரைசலும் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. புளிக்கரைசல் வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், அப்போ தான் வந்து புளிக்கரைசல் ரொம்ப நாள் வரைக்கும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது புளியோதரையை தாளிக்கிறதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்காக நான் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம பவுடர் பண்ணுறப்ப நிறைய மிளகாய் சேர்த்ததுனால நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூட கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் கடலப்பருப்பு, கடலப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கடலப்பருப்பு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு புளியோதரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அது கூட ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இப்போ புளியோதரைக்கு தேவையான எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். சாதத்தை வடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு கரண்டியோட பின்பக்கம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி கிளறிக்கோங்க. அப்போ வந்து சாதமும் உடையாது, அதே சமயத்தில் சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது சாதம் நல்லா ஆறிடுச்சு. சாதம் ஆறினதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி புளிக்காய்ச்சலில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் பாதி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ஸ்பூன் ஆட்டி மூணு ஸ்பூன் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சாதத்து கூட படுற மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு வச்சுருக்கிற தாளிப்பை இது கூட சேர்த்துடலாம். அது கூட வந்து வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து புளி சாதம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற புளி காய்ச்சலை இது கூட தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்தலைனா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக புளிக்காய்ச்சல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட புளிசாதம் ரெடி. சில பேர் வந்து இந்த புளிக்காய்ச்சல் செய்யும் போதே வந்து தாளிச்சு ஃபஸ்ட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் புளிக்காய்ச்சல் செஞ்சுட்டு அதில் வந்து இந்த பவுடரை சேர்த்துருவாங்க. அந்த மாதிரியும் செய்யலாம். பட் அந்த மாதிரி செய்யும்போது அந்த கடலப்பருப்பு மிளகாய் எல்லாத்துலேயும் வந்து அந்த புளிப்பு ஏறி ரொம்ப நல்லா இருக்காது. அதனால நான் இந்த மாதிரி செய்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்தாட்டி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், புளிப்பு பத்தாட்டி கொஞ்சமாக புளிக்காய்ச்சல் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு காரம் பத்தலைன்னா அந்த பொடி கொஞ்சமாக தூவிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான புளியோதரை ரெடி ஆகிடும். இந்த மாதிரி புளியோதரை செய்யும்போது சப்போஸ் உங்களுக்கு புளிக்காய்ச்சல் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இன்னொரு நாள் அதை வந்து நம்ம புளிசாதம் செய்யலாம், கெட்டு போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த புளியோதரை பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.